வணக்கம் நாம் வாழற இந்த இந்தியா எவ்வளவு ஒரு அழகான விஷயம் அப்படின்றது நம்ம பார்க்கலாம் அதாவது இந்தியாவுல இல்லாத ஒரு இடம் அப்படினு சொல்ல முடியுமா உலகத்திலே அதிகமான மழை பொழியிற மாவ் சிண்ட்ரோம் அப்படிங்கற இடமும் இந்தியாவுல தான் இருக்கு அதே மாதிரி வறண்ட இடம் ஜெய்சால்மர் அந்த இடமும் நம்ம இந்தியாவுல தான் இருக்கு வறண்ட பாலைவனமும் இருக்கு குளிர் பாலைவனமும் இருக்கு அதே மாதிரி எப்பவுமே பசுமையா இருக்கிற எவர்கிரீன் ஃபாரஸ்ட்டும் இருக்கு டெசர்ட்ஸ் இருக்கு இந்தியாவுல இல்லாத ஒரு விஷயமே கிடையாது அப்படினு சொல்லலாம் சோ இந்தியாவை துணை கொண்டோம் அப்படினு சொல்றதுல நாம கண்டிப்பா பெருமைப்பட வேண்டியதா இருக்கும் சோ இதுக்கு பின்னாடி இருக்கிற அறிவியல் பார்க்கிறதுக்கு முன்னாடி நான் உங்கள் ஹேமகுமார் கல்வியாளர் ஒரு உயரமான மலை மீது நடந்து போயிடு அங்க இருக்கிற தூய்மையான காற்றை சுவாசிக்கும்போது எவ்வளவு சந்தோஷம் கிடைக்குமோ அவ்வளவு சந்தோஷம் வேற எங்கயுமே கிடைக்காதுன்னு சொல்லலாம்ங்க சரி இந்த மலைகள் உருவாகிறதுக்கு பின்னாடி இருக்கிற அறிவியல் என்ன அப்படின்றது நமக்கு தெரியணும் சரி மலைகள் உருவாகிறதுக்கு பின்னாடி இருக்கிற அறிவியல் பார்க்கிறதுக்கு முன்னாடி இந்த பூமி எப்படி உருவாயிருக்கு இந்த பூமியோட அங்கங்கள் என்ன அப்படின்றது நம்ம முதல்ல பார்க்கலாம் சரி இந்த பூமி நாம பார்க்குற மாதிரி முழுதுமே திடமா இருந்தது கிடையாது அதாவது இந்த பூமியை முதல்ல மூணா பிரிச்சுக்கலாம் சோ மேல இருக்கிற ஸ்கின்னை நாம வந்து crust ன்னு சொல்லுவோம் சோ இடையில இருக்கிற பகுதியை mantle அப்படினு சொல்லுவோம் உள்ள இருக்கிற பகுதியை வந்து விதை பகுதியை வந்து கோர் அப்படினு சொல்லுவோம் இந்த கோர்ன்றதை வந்து ரெண்டா பிரிச்சுக்கலாம் ஒன்னு வந்து இன்னர் கோர் இன்னொன்னு வந்து அவுட்டர் கோர் அப்படினு பிரிச்சுக்கலாம் இந்த இன்னர் கோர் எதால உருவாகி இருக்கு பாத்தீங்கன்னா நிக்கல் அண்ட் ஃபெரஸ் அதாவது நிக்கல் மற்றும் இரும்பு சம்பந்தமான பொருளால உருவாக்கப்பட்டிருக்கு இது வந்து திடமா இருக்கு அதாவது solid stateல இருக்கு அதுக்கு வெளியே இருக்கிற அவுட்டர் கோர் பாத்தீங்க அப்படினா ஒரு liquid stateல இருக்கு அதே மாதிரி அதுக்கு வெளிய இருக்க mantle வந்து ஒரு solid stateல இருக்கு அதுக்கு மேல asthenosphere அப்படினு சொல்லிட்டு ஒரு state இருக்கு அந்த asthenosphere எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா ஒரு plastic stateல இருக்கும் அதாவது என்னன்னா ரொம்ப நெகிழ்வுற தன்மை இருக்கிற ஒரு பிளாஸ்டிக் ஸ்டேட்ல அதை நீங்க பார்க்கலாம் அதுக்கு மேல தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த ஓடு crust ன்னு சொல்றோம் இல்லீங்களா இந்த ஓடு மிதந்துட்டு இருக்கு இன்னைக்கு நாம் பார்க்குற அந்த நிலப்பரப்பு இன்னைக்கு ஏசியா ஆப்பிரிக்கா யூரோப் அமெரிக்கா இப்படி பிரிஞ்சிருக்கு இல்லையா இந்த மாதிரியே உருவாகலங்க முதல்ல இது எல்லாமே ஒண்ணா சேர்ந்து பாங்கியா அப்படிங்கற சூப்பர் கான்டினென்ட்டா இருந்தது ஒரே ஒரு கான்டினென்ட் பரப்பு அத சுத்தி ஒரு கடல் பரப்பு அது பேர் வந்து பாந்தலசாசி அப்படினு சொல்லுவாங்க இது என்ன ஆயிருக்குன்னா பல நூறு வருடங்களுக்கு பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்னாடி தனித்தனியா உடைய ஆரம்பிச்சிருக்கு அதாவது முதல்ல ரெண்டா உடைஞ்சிருக்கு அது பேர் அங்காரா லேண்ட் வடக்குல இருக்கிறத அதே மாதிரி தெற்குல இருக்கிறத கோண்ட்வானா லேண்ட் அப்படினு சொல்லிட்டு ரெண்டா பிரிப்பாங்க இன்னைக்கு இருக்கிற அந்த அங்காரா லேண்ட் தான் என்ன ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா லௌரேஷியா அப்படினு சொல்லக்கூடிய நார்த் அமெரிக்கா யூரோப் ஏசியாவாகவும் கோண்ட்வானா லேண்ட் தான் வந்து சவுத் அமெரிக்கா ஆப்பிரிக்கா ஆஸ்திரேலியாவும் உருவாகி இருக்குங்க அதே மாதிரி இந்த கோண்ட்வானா லேண்ட்ல இருந்தா இந்தியாவும் உருவாகி இருக்கு அந்த கோண்ட்வானா லேண்ட்ல இருந்த இந்தியா அதாவது நம்ம இருக்கிற பூமத்திய ரேகையில இருந்து ஒரு 50 டிகிரி கீழே இருந்தது சோ அது கொஞ்சம் கொஞ்சமா என்னாக்கு மேல மூவ் ஆயிருக்கு இன்னைக்கு யூரேஷியாவோட அட்டாச் ஆயிருக்கு சோ இந்த மாதிரி நிலப்பரப்புகள் நகர்ந்து கொண்டே தான் இருக்குது இது எப்படி நகருது இது யார் சொல்றா அப்படினு பாத்தீங்கன்னா McKenzie and Parker அப்படினு சொல்லிட்டு ஒரு சயின்டிஸ்ட் ப்ரோபோஸ் பண்ண தியரியில இருந்து நம்ம எடுத்துட்டு வரலாம் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இந்த மேலடுக்கு ஏன் நகர்ந்துட்டே இருக்கு அப்படினு பாத்தீங்கன்னா இந்த பூமி மூணா பிரிஞ்சிருக்கு ஒன்னு crust mantle and core coreல அதிக வெப்பம் இருக்கும் அந்த வெப்பம் வெளியே வர முயற்சி பண்ணும் அந்த வெப்பம் வெளியே வரது எப்படி வரும்னா mantle கிட்ட இருந்து ஒரு கன்வெக்ஷனல் செல் மாதிரி வரும் mantle அந்த solid rigid பாடியே கொஞ்சம் கொஞ்சமா மேலே மூவ் ஆக வரும் சோ அந்த மாதிரி மேலே வரும்போது அந்த கன்வெக்ஷன் செல் மூலமா டைவர்ஜென்ட் அப்படிங்கற ஒரு விஷயம் உருவாகுதுங்க டைவர்ஜென்ட்னா ரெண்டு பக்கம் ஏதாவது பாத்தீங்கன்னா கீழ இருந்து சூடாய் வர அந்த solid body கொஞ்சம் மேலே வரும்போது மேலே வரதுல டிவேட் ஆகணும் அப்படி டிவேட் ஆகும்போது அந்த பிளேட்டும் சேர்த்து அப்படியே நகர ஆரம்பிக்குது இப்படி நகரும்போது வேற ஏதோ ஒரு இடத்துல ரெண்டும் வந்து கொலைட் ஆக ஆரம்பிக்கும் சோ அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா எப்படி இந்தியன் பிளேட் ஒரு யூரேஷியன் பிளேட் ரெண்டும் மோதுதோ அந்த மாதிரி சில இடத்துல பிரிவும் ஏற்படும் அப்படிங்கிறாங்க இந்த மாதிரி கன்வர்ஜென்ட் பவுண்டரின்னு சொல்றது யூரேஷியன் அண்ட் இந்தியன் பிளேட்டை சொல்லலாம் டைவர்ஜென்ட் பவுண்டரி அப்படின்னு சொல்றது அட்லாண்டிக் பிளேட்டை சொல்லலாம் அதனால தான் அட்லாண்டிக் பெருங்கடல் வளர்ந்துட்டே வருது அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி இப்போ நம்ம மலைகள் ஏன் எப்படி உருவாகுது அப்படிங்கிறது இந்த இடத்துல நம்ம பார்க்கலாம் அதாவது யூரேஷியன் பிளேட்டோட இந்தியன் பிளேட் மோத ஆரம்பிக்குது மோத ஆரம்போது கண்டிப்பாக ஒன்று அடர்த்தி அதிகமாக தான் இருக்கும் இன்னொருத்தோட அடர்த்தி குறைவாக தான் இருக்கும் ஸோ அடர்த்தி அதிகமாக இருக்கிற பொருள் இல்லை அடர்த்தி அதிகமாக இருக்கிற பிளேட் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா கீழே மூழ்க ஆரம்பிக்கும் ஒன்று மேலேற பார்க்கும் மேலே எழும்பும் போது ஒரு மடிப்பு உருவாக ஆரம்பிக்குது அந்த மடிப்பு பேர் தான் ஃபோல்டு மவுண்டைன் அப்படின்னு சொல்லுவோம் அந்த மடிப்பு தான் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இமயமலையா உருவாகி இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி மியான்மர் அண்டு பாகிஸ்தான்ல இருக்கிற கத்தியவார் இந்த மாதிரி சில மவுண்டைன்ஸும் உருவாகி ஆரம்பிச்சிருக்கு இதெல்லாமே எதனால ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னா பிளேட் பவுண்டரிஸ்ல கொலிஷனால உருவாகி இருக்கு இது மவுண்டைன்லாம் இப்படி தான் உருவாகுமா அப்படின்னா மலைகள் பல காரணத்தினால உருவாகலாம் இது ஒன் ஆஃப் தி ரீசன் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற திருவண்ணாமலையும் ஒரு எரிமலை கூறு தான் அது ஒரு காலத்தில் எரிந்து கொண்டிருக்கிற எரிமலையா இருந்தது இன்னைக்கு கொஞ்சம் அடங்கி போயிருக்கு இருக்கு. மேற்கு தொடர்ச்சி மலைகள் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் ரொம்ப நீண்டும் ஒரு பக்கம் குறுகியும் இருக்கும். அதாவது என்னன்னா வெஸ்டர்ன் காட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மேற்கு தொடர்ச்சி மலைகள் ரொம்ப நீளமாகும். அதாவது குஜராத்லேருந்து ஸ்டார்ட் ஆகிட்டு கேரளா வரைக்கும் தொடர்ந்து இருக்கும். அதே மாதிரி ஈஸ்டர்ன் காட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரிசாவில் ஸ்டார்ட் ஆகிட்டு அதுவும் நீலகிரியில் வந்து வெஸ்டர்ன் காட்ஸோட ஒன்றா சேரும். ஆனால் வெஸ்டர்ன் காட்ஸ் ரொம்ப உயரமாக இருக்கும், ஈஸ்டர்ன் காட்ஸ் ரொம்ப குறைவாக இருக்கும். இது எப்படி உருவாச்சு அப்படின்னா, இப்போ வெஸ்டர்ன் காட்ஸில் பல நதிகள் உருவானாலும் அது ஈஸ்டர்ன் காட்ஸ் நோக்கி தான் மூவ் ஆகுது. அதாவது ஏன்னா ஈஸ்டர்ன் காட்ஸ் ஒரு தாழ்வான பகுதியில் இருக்குது. அப்படி வரும்போது அந்த மலைகள் அரிக்கப்படுது, அதாவது எரோஷன் ஆகப்படுது. ஸோ அதனால் என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மலைகள் அரிச்சிட்டு அதோட உயரம் குறைய ஆரம்பிக்குது. இந்த அழகான உலகம், இந்த மேற்கு தொடர்ச்சி மலை, இந்த கிழக்கு தொடர்ச்சி மலைகள் பற்றி நம்ம பேசியிருக்கோம். இது பற்றி நீங்கள் ஒரு உணர்வுபூர்வமாக புரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான தலைப்போட இன்னொரு நாள் உங்களை வந்து சந்திக்கிறேன்.